ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆர் சேனல் அபிதாஜா நான் அபிதா நம்மளோட சேனல் இன்றைக்கி சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புதினா வச்சு ஒரு சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் எப்படி செல்லாங்கிறத பார்த்துடலாங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு போல சின்ன வெங்காயமும் பூண்டு பல் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க கூடவே சின்ன துண்டா இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க இப்போ இதனோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை சேர்த்துடுறேங்க இதனோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துடலாம் சேர்த்துருக்க முந்திரைய வேர்க்காட்லையும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாங்க முந்திரைய வேர்க்காட்லேயும் கலர் கொஞ்சம் மாறி இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல புதினா ஒரு ஆஃப் கட்டு அளவுக்கு நான் எடுத்த அந்த இலைகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு நம்ம வதக்கி இருக்க பொருட்களோடு சேர்த்துடலாங்க புதினாவை சேர்த்துட்டு புதினாவோடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்த்துற வேணாம் புளிப்பாக வந்துடும் சட்னி அதனால் சின்னதாக ஒரு துண்டு அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருந்த புதினா பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க புதினாவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதனோடவே தேங்காய்ங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு ஸ்லைஸ் போல் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் தேங்காவை அதையும் சேர்த்தாச்சு இதனோடவே வறுகடில் சின்ன பவுலில் ஒரு ஆஃப் பவுல் அளவுக்கு எடுத்துருக்கங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க நான் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டேன் இதனோட சட்னி அரைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் சட்னி அரைச்சாச்சுங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி சேர்த்துடல இந்த சட்னியில் சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க இது மூணுமே ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ கடுகு நல்லா வெடிக்கிட்டோங்க கடுகு நல்லா வெடிச்சிருக்கு இப்போ கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு இந்த தாலிப்பை அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் தாலிப்பை சட்னியில் சேர்த்தாச்சுங்க அவ்வளோதாங்க கிரீமியான மின்ட்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்ல டேஸ்ட்ல இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னியில் நம்ம வேர்க்கட்லேயே முந்திரியும் வறுத்துட்டு அரைச்சதுனால நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இனிமே வர போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம சேனல் ஜனாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி